ஆறாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாணவர்களே, நம்ம இப்போ படிக்க போகிறது மூன்றாவது இயல்ல இலக்கணம் படிக்க போகிறோம். இலக்கணம், கிராமர், இலக்கணம் தான் நம்ம மூன்றாவது இயல்ல படிக்க போகிறோம். தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழினா சொல் அப்படின்னு அர்த்தம். மொழினா என்னது? சொல், வேர்டு. அதில் முதல் ஃபஸ்ட்டு எந்த எழுத்து வரும், இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். தமிழில் உள்ள 247 எழுத்துக்கள் தமிழில் இருக்குது. இந்த 247 எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் எல்லாம் முதலில் வரும், எதெல்லாம் கடைசியில் வரும், நடுவில் என்ன எழுத்துக்கள்லாம் வரும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். புரியுதா? அந்த உயிர் எழுத்துக்கள் 12 எங்கே வரும், மெய் எழுத்துக்கள் 18 இக்கு இங்கு இச்சிருக்கல் அது எங்கே வரும், உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து 1 அது எந்த இடத்துல வரும் அப்படின்றத தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நம்ம வந்து தமிழ் சொற்கள் எது, வேற்றுமொழி சொற்கள் எது அப்படின்னு சொல்லி இது தெரிந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே நம்ம வந்து அழகாக கரெக்டாக நம்ம வந்து உச்சரிக்கணும் இல்லையா. இப்போ நன்றி அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னா நன்றி அப்படின்றத வந்து எந்த நா போடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். நா எந்த நா போடணும் நன்றியில், அப்போ நாளையே வந்து கா தா நா வரும், தா பக்கத்தில் ஒரு நா வரும், அந்த நா இருக்குது, மூணு சுழி நா இருக்குது, ரெண்டு சுழி நா இருக்குது, இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அப்போ முதல்ல எந்த எழுத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த எந்த நா வரும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் எழுதுவது மிக மிக சுலபமாக இருக்கும். எப்படி ஒரு ரயில் பெட்டியில் முதலும் கடைசி வருது இல்லையா, அந்த மாதிரி முதல் மொழி முதல் எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துக்கள் எதெல்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் அப்படின்ற பொருள்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. மொழி அப்படின்னா சொல்லுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் எதெல்லாம் முதலில் வரும், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட், உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். உயிர் எழுத்துக்கள் எது? 12 ஐஓஓ சொல்கிறேன் இல்லையா. இந்த 12 எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும் இல்லையா? வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆல ஸ்டார்ட் பண்ணுறது ஆ ஸ்டார்ட் ஆகுதா? அம்மா, அணில், ஆல் ஆடு, ஈ இலை, ஈ உரல் படிச்சிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் மொழிக்கு முதல்ல சொல்லுக்கு முதல்ல வருதா? உயிரெழுத்துக்கள் 12 முதலில் வரும். ஐ ஐவர், ஐயா. அப்போ அந்த உயிரெழுத்து 12 அது வந்து முதல்ல வருதா? ஒரு சொல்லுக்கு முதல்ல ஒரு வேர்டுக்கு ஃபஸ்ட்டு வருது இல்லையா. அப்போ 12 உயிரெழுத்துக்களும் முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து காசா தா நா பா மா இருக்கு இல்லையா, காசா தா பாமா இந்த வரிசை, இதுலேயும் சொல்லுக்கு முதல்ல வரும். இதுவும் கா கல் சா கல்லில் காலையே வந்து கா குடும்பம் ஃபுல்லாகவே வந்து காக்கா கீ கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ எல்லாருமே முதல்ல வருவாங்க. சா ஃபேமிலி இருக்காங்க பாருங்கள், சா சா சி சி சு சு சே சே சை எல்லாமே முதல்ல வரும். தா நா பா மா எல்லாமே முதல்ல வரும், சொல்லுக்கு முதலில் வரும். இப்போ கா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வர்றதே சொல்லுங்கள் பார்க்கலாம், கல் தெரியும் உங்களுக்கு. அதே கா ஃபேமிலியில் வந்து கீ கீழே வர்றது சொல்லுங்கள் பார்க்கலாம், கீழ் கீழ் சொல்லலாம். கூ குப்பை, சா சாவி சொல்கிறேன் இல்லையா, சு சுக்கு தால தங்கம், தீ தீ சொல்கிறேன் இல்லையா, தூள் துப்பு சொல்கிறேன் இல்லையா, நா முதல் நன்றி, நாய் பா பசி பாடம், மா மன்னிப்பு மகிழ்ச்சி, மூளை ஆரம்பிக்கும் மா ஃபேமிலியில் மூ முக்கியம். இதெல்லாம் வந்து உயிர்மை எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். இதில் உயிர்மை எழுத்துக்களில் வந்து
அந்த காசா தாப்பா விருதுலியா பாமா அதெல்லாம் முதல்ல வரும். இதில் ஞா ஞா யா வா இந்த எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வரும். யா யார் வா வாருங்கள் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் கூட சொல்லுக்கு முதலில் வரும். அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இதில் பாருங்கள், கா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, இங்கே ஒன்று ஏழு எட்டு ஒன்பது பத்து எழுத்துக்கள் மொத்தம் உயிர்மை எழுத்துக்களில். கா ஃபேமிலி சா ஃபேமிலி ஞா இதில் வந்து ஏன் இதை இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஞா ஞா யா வா வந்து அதிக அளவில் வராது, ரொம்ப கம்மியாக தான் அந்த வந்து ஸ்டார்டிங்கில் வரும். அதனால தான் அவங்களுக்கு அது வந்து இரண்டாவதாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அதிகமாக எழுதுங்க வரும். மான் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சொல்லுக்கு முதலில் வர எழுத்துக்கள். புரியுதா, இப்போ சொல்லுக்கு முதலில் வர எழுத்துக்கள் தெரிஞ்சு போச்சு. உயிரெழுத்து பன்னிரெண்டும் வரும், இந்த காசா தாப்பா வரும், பாமா அப்புறம் ஞா யா யா வா எல்லாமே முதலில் வரும். அடுத்ததாக முதலில் வராத எழுத்துக்கள் எது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ இதெல்லாம் முதல்ல வரும்னா எது முதலில் வராது அப்படின்னா, மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா பதினெட்டு, இக்கு இங்கு இச்சு இஞ்சு புள்ளி வச்ச எழுத்துக்கள், இக்கு இங்கு இச்சு இன்னும் வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த பதினெட்டு எழுத்துக்கள் ஏதாவது ஃபஸ்ட்டு வர சொல் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, வேர்டு படிச்சிருக்கீங்களா, இக்கு வர மாதிரி படிச்சிருக்கீங்களா, நடுவில் இருக்கும் அந்த வேர்டுக்கு நடுவில் இக்கு இங்கு இச்சு இருக்கும், லாஸ்டில் கூட இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு வர மாதிரி சொற்கள் இருக்குதாப்பா, யோசிச்சு பாருங்கள் நீங்களே. இது கிடையாது, மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு, அந்த பதினெட்டும் முதலில் வராது, முதல்ல வராது. அதே மாதிரி டா நா ரா லா 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 ரா நா ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்கள் வரிசையும் சொல்லுக்கு முதலில் வராது. இந்த இந்த எழுத்துக்களில் முதல்ல வந்த சொற்கள் இருக்கா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் லட்டுன்னு ஒன்று சொல்லலாம், லா முதல்ல வராதுன்னு சொல்கிறாங்களா, லட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அப்போது லட்டுன்றது வந்திருக்குன்னா அது தமிழ் எழுத்து கிடையாது, தமிழ் சொல் கிடையாது, வேற்றுமொழி சொல்லது, வேறு மொழியிலேருந்து வந்த சொல்லது. டமாரம்னு ஒரு சொல் இருக்குது, டமாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, டம டம்மன் அடிப்பாங்களே மோளம் அடிப்பாங்களே, அப்போ அது கூட இருக்கே டால மிஸ்ஸு வராதுன்னு சொல்கிறாங்களேன்னு யோசிக்கலாம். அது வந்து தமிழ் சொல் கிடையாது, வேற்றுமொழி சொற்கள், அது வேற்றுமொழி சொல். அடுத்தது ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்து எது சொல்லுங்கள், ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துனா எது, ஆயுத எழுத்து அக், ஆயுத எழுத்து எது அக், மூணு புள்ளி வச்சுருக்கோமே ஆயுத எழுத்து, மூணு புள்ளி ஆயுத எழுத்து முதல்ல வந்திருக்கா வராது, கடைசியில் வந்திருக்கு ஆயுத எழுத்து வராது, ஆயுத எழுத்து நடுவில் தான் வரும், சென்டரில் தான் வரும். எக்குன்னு ஒரு சொல் இருக்குன்னா ஏ ஃபஸ்டில் இருக்குது, அக் அக்கு இருக்குது, கு எக்கு, அப்போ அங்கே ஆயுத எழுத்து நடுவில் தான் வந்துருக்கு, அக்து ஆ அக் து, அப்போ அது நடுவில் தான் இருக்குது, ஆயுத எழுத்து இடையில தான் வரும். இதெல்லாம் அப்போ ஆயுத எழுத்து முதலில் வராது. இப்போ எதெல்லாம் முதலில் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. அடுத்தது இடையில் வர எழுத்துக்கள், இடைனா சென்டர் நடுவில், எந்த எழுத்தெல்லாம் சொல்லுக்கு இடையில் வரும், மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் இடையில் வரும். புள்ளி வச்ச எழுத்துக்கள் இடையில் வரும் இல்லையா, சக்கரம் சொல்கிறோம், சா இருக்குது, இக்கு என்னது புள்ளி வச்ச எழுத்து தானே நடுவில் வந்திருக்கா, சக்கரம், சங்குன்னு சொல்கிறோம், இங்கு வந்திருக்கா, வந்திருக்கு இல்லையா முதல்ல. வேறு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், யோசிச்சு பாருங்கள். நடுவில் வர எழுத்துக்கள் பந்து சொல்கிறோம், பா இந்து, இந்து நடுவில் வந்திருக்கா, வந்திருக்கு இல்லையா, மாம்பழம் மா இம் நடுவில் வந்திருக்கா, அப்போது பதினெட்டு மெய் எழுத்துக்களும் இடையில் வரும். அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே நடுவில் வரும். காக்கா கி கி கூ கு கே கே கை காங்கா சானா படிக்கிறோம் இல்லையா, காங்கா சா சா சி சி சு சு தா தா தி து பாப்பா படிக்கிறோம், மாமா மீ மீ மூ மூ ரா ரா ரீ ரீ எல்லாமே 216 உயிர்மெய் எழுத்துக்களும் இடையில் வரும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும், ஆயுத எழுத்தாக்கு
அப்போ இது மூணும் இடையில் வர்றது. மெய் எழுத்தும் வரும், உயிர்மெய் எழுத்தும் எல்லாமே வரும், ஆயுத எழுத்தும் இடையில் வரும். இது எல்லாமே சொல்லுக்கு இடையில் வரும். இப்போ எதெல்லாம் இடையில் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? மொழி இறுதி எழுத்துக்கள் படிக்க போகிறோம். அடுத்தது மொழி சொல், சொல்லுக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் எதெல்லாம் இறுதியில் வரும் அப்படின்றத படிக்க போ. இறுதினால் லாஸ்ட். இறுதியில் வர எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க. அது எப்படி வரும்? உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கடைசியில் வரும். ஆ இ உ பனிரெண்டும் உயிரெழுத்து லாஸ்ட்டில் வந்திருக்க சொல்லே நம்ம பார்த்தது இல்லையே, அது எப்படி வரும்? மிச்சு சொல்கிறாங்களே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எந்த வடிவத்தில் வரும்னா உயிரெழுத்து வடிவத்திலே வராது. உயிர்மெய் எழுத்து இருக்கு இல்லையா, உயிர்மெய் எழுத்து வடிவத்தில் வரும். இக்கு ப்ளஸ் ஆ சேர்ந்தது தான் கா. இச்சு ப்ளஸ் இடி அப்போ அந்த சி வடிவத்தில், அந்த கா வடிவத்தில் லாஸ்ட்டில் முடியும் பொழுது அப்போ அதில் வந்து உயிர்மை எழுத்து உயிர் எழுத்து இருக்கிறதுனால அது உயிரெழுத்து கடைசியில் வரும்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து வடிவத்திலே கடைசியில் வராது, உயிர்மை எழுத்து வடிவத்தில் வரும். அடுத்தது எது கடைசியில் வரும், எந்த எழுத்துக்கள்? இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இழ், இல், இர், இன்னு. இதெல்லாம் இந்த மெய்யெழுத்துக்கள் 11 மொழிக்கு இறுதியில் வரும். இந்த 11 மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்களும் சொல்லுக்கு கடைசியில் வரும்ன்றாங்க. அதில் முக்கியமாக இந்த இஞ்சிலாம் அதிக அளவில் வராது. இன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம், கண் மண் லாஸ்டில் இன்னுன்னு முடியும். அதே மாதிரி இந்த அந்த அளவு வராது, அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கலாம். இம்மு மனம் இம் வரும், ஈயும் அந்த அளவுக்கு இருக்காது. இரு வரும், அவர், இல் கல், இவ்வும் அந்த அளவு கிடையாது. இல் தமிழ், இந்த இல் கல், அதே மாதிரி இந்த இன் அதுவும் வரும். இந்த மணன் மணன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன் வரும். இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள் எல்லாம் 11 எழுத்துக்களும் இறுதியில் சொல்லுக்கு இறுதியில் வரும். எதெல்லாம் மொழிக்கு இறுதி ஆகா ஆகான வராத எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் அஇ முதல்ல வரும்னு சொன்னேன். இப்போ வராதுன்னு சொல்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த உயிரெழுத்து வடிவத்திலேயே அஇ வடிவத்திலே லாஸ்ட்டில் வர சொற்கள் கிடையாது, உயிர்மை எழுத்தோட சேர்ந்து தான் வரும். அதனால் உயிரெழுத்துக்கள் 12 லாஸ்ட்டில் வராது. அப்புறம் ஆயுத எழுத்து கடைசியில் வராது, ஆயுத எழுத்து இடையில் தான் வரும். புரிஞ்சுதா? இப்போ எதெல்லாம் சொல்லுக்கு முதலில் வரும், எதெல்லாம் இடையில் வரும், எதெல்லாம் கடைசியில் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உயிரெழுத்துக்கள் முதல்ல வரும், உயிரெழுத்துக்கள் கடைசியிலையும் வரும், உயிரெழுத்துக்கள் நடுவில் வராது, மெய்யெழுத்துக்கள் தான் நடுவில் வரும் அதிகமாக இல்லையா. உயிர்மை எழுத்துக்கள் கடைசியிலையும் வரும், உயிர்மை எழுத்துக்கள் கடைசியிலையும் வரும், நடுவுலையும் வரும், ஆயுத எழுத்து நடுவில் தான் வரும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போது நான் வந்து இதில் இருக்க க்வெஸ்சன் ஆன்சர்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன், படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.